இந்த படத்தோட முக்கால் புகழும் உங்களுக்கே சார். எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, என்ன தைரியத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னு. சத்தியமாக நீங்கள் இருக்கீங்கிற தைரியத்தில் தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தேன். இது மிகைக்காக நான் சொல்லலை. கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஏழைலன்னு ஒரு படம் ஆரம்பித்து ஏதோ ஒரு காரணத்தினால நின்னு போச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போய் நான் ஏதோ ஒரு கதை சொல்லுவேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை மறுக்கப்படும், தெரியாது. ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இவரோட இப்போ சேர்ந்து டைமில் தான் பாம்பே ட்ரீம்ஸ் பண்ணியிருந்தேன், முதல்ல லண்டன் அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு. இல்லை, நான் உங்களை பற்றி யோசித்தேன், நான் என்னை பற்றி கவலைப்பட முடியாதுல்ல, நான் கவலைப்படுறதுக்குன்னு எனக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். அதனால் அது நான் எப்போ தான் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்குமே நான் ட்ரை பண்ணுவேன். இந்த இரவினர்கள் கதையை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? உங்கள் மேலே மரியாதை ஏதாவது பேஷன்ன்றது வந்து நம்ம சின்ன வயசில் வரும், அப்புறம் கொஞ்சம் கல்யாணம்லாம் ஆனவொன்னே அப்படி போயிடும், பேக்கப் ஆகிட்டு போயிடும் அந்த கட்டில் கப்பல் ஏறி. அதுக்கப்புறம் கடனேன்னு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஷன் வந்து ஒன்றும் அந்த நெருப்பு ஒன்றும் உங்ககிட்ட இருக்குது, அது வந்து இன்ஃபெக்ஷியஸ். அது உங்ககிட்டருந்து என்கிட்ட வரலாம், என்கிட்டருந்து உங்ககிட்ட போகலாம் இல்லை. ஸோ ஐ திங்க் அஸ் அ கம்யூனிட்டி, கிரியேட்டிவ் கம்யூனிட்டி, நம்ம வந்து வி இன்ஸ்பயர் ஈச் அதர். ஸோ இந்த ஐடியா சொன்னபோது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. ஆக்சுவலி ஏதோ பண்ண போகிறீங்கன்னு தெரியும், பட் இவ்வளோ நல்லா பண்ணுங்கன்னு தெரியாது. எனக்கே தெரியாது சார், உண்மையிலே அது எனக்கே தெரியாது. தினந்தோறும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், இந்த மாதிரி செய்யணும்னு ஒரு கோலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை நோக்கி நகரும்போது. முக்கியமாக நான் வந்து சார்ட்ட போய் கதை சொல்லிட்டு வந்தேன், அப்போ மிஸ்டர் சேகர் கபூர் கூட இருந்தார், அந்த இந்தி பட இயக்குனர் இருந்தார். நான் வெளியில் வந்து அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், சிங்கிள் ஷாட்லாம் இந்த மாதிரி சாத்தியமே கிடையாது அப்படின்னாரு. அது வந்து கொஞ்சம் வெறியை அதிகப்படுத்திச்சு, அது எப்படியாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் கதை சொல்லிட்டு போனதுக்கப்புறமேல ஒரு ரெண்டு நாள் கழித்து பாவம் செய்யாத ஒரு மனமேன்னு சொல்லிட்டு ஒரு பாடலோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு சுச்சுவேஷன் சொன்னோடனே பாட்டு போடுறதுங்கிறது பரவாயில்ல, ஒரு கதையை சொல்லிட்டு வந்தோடனே என் கதையிலே இல்லாத ஒரு விஷயம், ஆனால் அந்த கதையோட ஜீவனே அந்த விஷயந்தான். ஒரு மனிதனுடைய கில்ட்டு தான் இந்த படத்தில் டீல் பண்ணுறது. கதை சொல்ல வேணான்னு என்கிட்ட சொன்னாங்க, நானும் கதை சொல்லலை. இந்த கதையோட மையப்பகுதி வந்து ஒரு கில்ட்டு, நம்ம எப்படியாவது பாவம் செஞ்சுட்டு தப்பிச்சிடலாங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போராட்டமாக இருக்கும். அப்போது எனக்கு தோணுச்சு, அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு கிரியேட்டர் இருந்தால் இந்த பாடல் தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்பீங்க. நான் டிசைட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆச்சு அந்த பாட்டை கேட்டுட்டு அது பொருத்தமாக இருக்கான்ட்டு. அதை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? படம் நான் கேட்டேன், அது இன் மியூசிக்கோட ரோல் நான் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணல. ஆக்சுவலாக அப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க, பார்க்கும்போது டிவி பார்க்கும்போது ஒரு சித்தர் இது பார்த்துருந்தேன், அப்போ வந்து இந்த பாடல் பாவம் செய்யாத மாதிரி வந்தது. உடனே சரி, இதை எடுத்து டியூன் பண்ணி அவர்கிட்ட அனுப்பலாம், மேபி அது படத்துக்கு எங்கேயா யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டார்க் ஸ்டோரி, சாரே சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ஒரு தயக்கம் இருந்தது, எப்படி நான் அவர்கிட்ட உங்கள்கிட்ட கதையை சொல்கிறது. ஆனால் இந்த கதையை வந்து பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணது வந்து அந்த மியூசிக் தான். முதல்ல ஒரு பாட்டுன்னு ஆரம்பித்தது, இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாடல் உட்பட படம் பூரா வந்து ஒரு மெலடியஸான மியூசிக் மூலமாக இந்த படத்தை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. இல்லாட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை, அவன் வளர்ந்த சூழ்நிலை வந்து அந்த மாதிரி. அதனால் இப்போ சத்யஜித்ரே மட்டும் பண்ணார்னு வச்சிங்களேன், அது வந்து நம்ம ரொம்ப பெரிய டைரக்டர், அவர் ரொம்ப யதார்த்தமாக எடுக்கிறாருலாம் சொல்லுவோம். பட் நம்மளை மாதிரி ஆளுங்க எடுக்கும்போது நமக்கு எப்பவுமே நமக்கே ஒரு தோணும், இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. பட் எவ்வளவும் இந்த படத்தில் மீறி படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாதிரு மனமேங்கிற ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கலாக, அதுவும் இந்த காலத்தில் வந்து படம் எடுக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலான விஷயமானதுக்கு அப்புறமேல இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே இத்தனை பாடல்கள். முதல்ல ஒரு பாட்டு இருந்தது, அப்புறம் மெதுவாக மெதுவாக 6 பாட்டாக இருந்தது. டெஃபினட்டாக வந்து அவருடைய பெருந்தன்மை. படத்தை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்கள் சார். நீங்கள் வழக்கமாக பேசுறது மிக குறைவாக இருக்கும், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பேசுகிற மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் அப்படி பேசுவீங்க. இல்லை, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், 99 சாங்ஸ் ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக எடுத்து அது ரிலீஸ் ஆச்சு. அது லாக்டவுன்னால் சரியாக ரிலீஸ் பண்ண முடியல, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கனால ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் இன்வால்வ் இருந்தேன், லைக் லைட்டிங், கலர் கரெக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கேமரா, சிஜி. ஸோ எனக்கு தெரியும் என்ன எவ்வளோ கஷ்டம். ஃபஸ்ட்டு செட்டில் கூப்பிட்டு காமிச்சப்போ எங்கே லைட் வச்சுருக்காரு, எப்போ எடுக்க போகிறாரு, எப்படி இதை
ஸோ இதெல்லாம் யோசிச்சேன். கேமராவில் வந்து ஹார்ட் டிஸ்க் பவர் இருக்குமா இன்னும் இதெல்லாம் யோசிச்சப்போ அது கேட்டேன், உங்கள் கேமராமேன் தான் ஹீரோன்னு சொன்னால் பிகாஸ் அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் போச்சுனாலும் இந்த ஹோல் ஆட்டம். நீங்கள் சொன்னீங்க சில விஷயம் சில டைம் அஞ்சு நிமிஷத்துலேயே படம் கட் ஆகிடும். ஸோ ஃபேசினேட்டிங். அது மாதிரி இதே ஒரு யூரோப்பில் இல்லை அமெரிக்காவில் எடுத்திருந்தா ஹோல் வேர்ல்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடலாம். செய்யும் தொழிலே தெய்வம்லாம் சொல்லுவாங்கள்ல, வழக்கமாக அது படிச்சிருப்போமே தவிர நான் அது வந்து அவர்கிட்ட தான் பார்க்குறேன். நமக்கு ஏகப்பட்ட நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இந்த படத்துக்குள்ளே தான் இருக்கேன், இருந்தாலும் சில சில டைவர்ஷன்ஸ் இருக்கும், வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அவர் ஒரே நேரத்தில் ஒரு 10 படம் பண்ணிகிட்ருக்காரு, 10 படத்துக்கான வித்தியாசமான இசை. அதுக்கு நடுவில் இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏதோ ஒரு 4 ரீல் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் 5வது ரீல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 4 ரீலையும் மறுபடியும் மாற்றி பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட் வந்து இந்த படத்துக்கு நான் நினைக்கிறேன் இதுதான் மிகப்பெரிய எனக்கு ஒரு 10,000 கோடி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச லாபம். ஜனங்க வந்து இதுதான் ரசிக்க போகிறாங்க, இதுதான் படமாக பார்க்க போகிறாங்க, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த படத்தோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது உங்களால் கொடுத்தது. பாருங்க அடுத்த கேள்வி, நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் தான் அதை கிட்ட கேட்க விரும்புகிறீங்களா? அந்த கேப்பில் நான் யோசிச்சிருவேன். அதிகம் படம் பார்க்கட்டும், நம்ம அவங்களே பார்த்து அவங்களே முடிவு பண்ணுறோம். பெட்டர் நம்ம சொல்லணும்னு ஓவராக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பில்டப் தர வேணாம். ஆக்சுவலாக மணி சார் வந்து ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி ரஹ்மான் சார் சொன்னார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சொல்ல 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 எனக்கு ஒரு பயங்கர உத்வேகம் சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் உங்களை நான் கூட்டிகிட்டு போய் செட்டு காமிச்சதுன்றது, நான் முத முதல்ல கதை சொல்ல ஆரம்பிக்கும்போது இந்த கதை இப்படி எடுக்க முடியுமாங்கிறது நான் பேசி 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 தான் என்னை டெவலப் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் வரீங்கன்னு உடனே ஒரு சின்ன பயம் இருக்கும், ஏன்னா ஏற்கனவே இந்த படத்து மேலே ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்க முடியுமான போது. அப்போ நான் அதை எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, முதல்ல உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்த விஷயங்கள் நிறைய. அதே மாதிரி தெரியல சார், எனக்கு இந்த நிறைய பேசுகிறதோட என்னுடைய நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை மட்டுமே நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.